Hi friends, blouse la ungalku shoulder loose edanal varudhu ungalku armhole kitta yen vandu loose varudhu kaluthu kitta yen loose irukku indha mari loose vanda adai eppadi vandu correct pandradha abingiradha pathi indha video la paakalam neenga or blouse vandu romba alaga podanum fit ah irukanum abin edhirpaapom ellarume அப்படி எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளவுஸ் உடைய ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்க நமக்கு ஏற்கனவே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் என்னவோ அதெல்லாம் சரி பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ப்ளவுஸில் வந்து அளவெடுக்க முடியும் இப்போ எனக்கு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் லூஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஷோல்டர் லூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த ப்ளவுஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து இப்போ ஷோல்டர் லூஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் ப்ளஸ் நீங்கள் நெக்கில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டைமண்ட் நெக் போட்டால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதனுடைய அகலம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கழுத்து அகலம் அதாவது நெக் ஓப்பன் இந்த நெக் ஓப்பனை வச்சு உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் தாராளமாக வந்து வரலாம் அதுக்கடுத்தது எதை வச்சு வரலாம்னு இப்போ கேட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் கரெக்டான செஸ்ட் ரவுண்டு இல்லாமல் உங்கள் அளவை விட ஒரு காலா ரேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க காலேஜில் பெருசாக வித்தியாசம் தெரியாது அதுவே நீங்கள் அரேஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது சரியான செஸ்ட் ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் அளவு எடுத்துட்டீங்க ஒரு அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு நெக்கு கிட்ட லூஸ் வரும் ப்ளஸ் ஆம்புகள் கிட்ட லூஸ் வரும் அப்போ செஸ்ட் ரவுண்ட் நம்ம கரெக்டாக எடுக்கல அப்படின்னா நமக்கு எங்கெங்கே லூஸ் இருக்கும் அப்படின்னா ஷோல்டர் லூஸும் வரும் ஆம்ஹோல் லூஸும் வரும் இந்த ஆம்ஹோல்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லையுமே நமக்கு வந்து லூஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே நமக்கு லூஸ் வந்து தாராளமாக கிடைக்கும் அப்போ செஸ்ட் ரவுண்ட் நம்ம கரெக்டாக அளவு எடுக்கணும் இப்போ அடுத்தது ஷோல்டர் லூஸுக்கு நெக்கோட அகலம் கரெக்டாக இருந்தால் ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து வராது அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்கில் வந்து அதாவது நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஓரளவுக்கு இறக்கம் கொடுத்து போடும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம டோட்டலாகவே நீங்கள் ப்ளவுஸோட பேக் லென்த் வந்து இறக்கம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதோ அது நீங்கள் எவ்வளோ பேக் லென்த் இறக்கம் கொடுக்குறீங்களோ அதே சேம் நம்ம முன்கழுத்தும் ஓரளவுக்கு இறக்கம் கொடுக்கும்போது முன்பக்கம் உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக வந்து வரும் இப்போ இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ அகலம் இருந்தாலும் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் தின்னாக இருந்தால் தான் இந்த இடம் நேராக வருமா அப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க ஒரு சிலர் நான் அப்படி போட மாட்டேன் இது வந்து அகலமாக தான் ஷோல்டர் போடுவேன்னா அவங்களும் இந்த மாதிரி நேராக வந்து போடலாம் அப்படி நேராக போட உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து உங்கள் பாடிக்கு வந்து செட் ஆகலை எத்தனை டைம் நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வி ஷேப்பில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டைமண்ட் நெக் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பான் நெக் சிலர் வந்து எடுப்பாங்க அதை விட நீங்கள் டைமண்ட் நெக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக இருக்கும் இப்போ நீங்கள் டைமண்ட் நெக் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஷோல்டரில் கால் இன்ச் கிராஸ் பண்ணி கட் பண்ணியே ஆகணும் முன்பக்கமும் கால் இன்ச் கிராஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணியே ஆகணும் இது ரெண்டையும் கால் இன்ச் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் ஷோல்டர் வந்து நல்லா ஃபிட்டாக சீட் ஆகும் முன்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்து இதில் போடும்போது அதாவது இந்த பட்டன் இதில் போடும்போது இங்கேயும் நமக்கு டைட் இருக்கும்போது நம்ம ஸ்கின் டைட்டுக்கு கரெக்டாக வந்து இந்த பக்கம் சீட் ஆகும் அப்போ ஷோல்டர் லூஸ் வந்து கண்டிப்பாக வராது அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நெக்கு வந்து என்ன நெக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே ஷோல்டரில் நம்ம காலேஜ் பண்ணிடுவோம் ஆனால் உங்களுக்கு முன்பக்கம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நெக்கு டெப்த்தாக இருந்தால் முன்பக்கமும் காலேஜ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி தாராளமாக வெட்டிடலாம் அப்படி வெட்டும்போது அளவு மாறாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது ஏன்னா நம்ம இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் இந்த பீஸை நம்மளை அறியாமல் இழுத்து வந்து கொடுத்துருவோம் அப்போ நம்ம அரேஞ்ச் மைனஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அரேஞ்ச் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்துடும் அதனால் நீங்கள் இதில் வந்து கால் கால் இன்ச் மைனஸ் பண்ணுறது தாராளமாக பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்காது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் லூஸ் இப்போ இந்த ஆம்ஹோல் லூஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு ஒருவேளை அதிகமாக இருந்தால் செஸ்ட் ரவுண்டு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே லூஸ் வந்து வரும் அப்போ நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எடுத்துக்கக்கூடிய ஆம்ஹோல் ரவுண்டு இப்போ நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 இன்ச் வந்து இருக்குது எனக்கு லூஸாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் 8 இன்ச் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்ஹோல் லென்த் வந்து எடுக்கிறீங்களா ஆம்ஹோல் லென்த் எடுத்து பாக்ஸ் போடும்போது ஒரு சிலருக்கு என்னாகும் சிறிய வச்சு மார்க் பண்ணால் இந்த கார்னரில் அந்த பாக்ஸ் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மட்டும் இருந்தால் போதும் ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கை கொஞ்சம் அந்த மசில்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவில் இந்த சைடில் மசில்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த 1 இன்ச் வைக்கும்போது என்னாகும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையே உள்ளே போகாத மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆம்ஹோல் லென்த் 1/2 இன்ச் கீழே இறக்கம் கொடுத்து 1.5 இன்ச் அந்த பாக்ஸில் இருந்து மார்க் பண்ணி வளைவெடுத்து கொடுக்கும்போது அந்த மாதிரி பாடி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம
என்ன ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி. இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சோடனே யாருக்கும் கரெக்டாக அமைஞ்சிடாது. அதுவே நாலு ப்ளவுஸ் நீங்கள் ஒருத்தங்களுக்கு தைச்சு தரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அஞ்சாவது ப்ளவுஸில் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ப்ளவுஸை வந்து உங்களால் தைச்சு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம வந்து அந்த ஆல்ட்ரை வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். இப்போ செஸ்ட் ரவுண்ட் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பண்ண முடியும், அடுத்தது நெக் ரவுண்ட் ப்ளவுஸ்னால் அதுக்கடுத்த ப்ளவுஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸாக நீங்கள் தைக்க தைக்கத்தான் உங்களுக்கு என்னாகும் அந்த லூஸ் எல்லாத்தையும் உங்களால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவே நீங்கள் எடுத்த உடனே அரேஞ்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னாகும் டைட் ஆகுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகோ இல்லை லூஸ் வந்து கண்ட்ரோலோ கண்டிப்பாக வந்து ஆயிருக்காது. அதனால் நீங்கள் அளவெடுக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு காலேஞ்ச் மைனஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே நெக் வந்து டெப்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஷோல்டர்லேயும் முன் பக்கமும் அரேஞ்ச் வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஆம்ஹோல் வளைவில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி தைச்சாலும் யார் தைச்சாலும் எனக்கு ஆம்ஹோல் கிட்ட மட்டும் சுருக்க இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆம்ஹோல் லென்த்தை நீங்கள் பாக்ஸ் போட்டு 1.5 இன்ச் மார்க்னே நீங்கள் ட்ராயிங் வந்து பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு ப்ளவுஸுக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஒரு சிலர் பாடி பார்க்கும்போது இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க இல்லை ஓரளவுக்கு சுமாராக தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிறத அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணும்போது நீங்களும் ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும். இப்போ ஷோல்டர் லூஸ் வர்றது, ஆம்போல் லூஸ் வர்றது, நம்ம ஏன் வருது, அதை வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் லூஸ் வரத முழுசா நம்ம எப்படி வந்து கம்மி பண்றது அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.